வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக ஆறுமுகம். இன்றைய முக்கிய செய்திகள். மக்களை திசை திருப்பி தூண்டி விடுபவர்கள் தேச துரோகிகள், அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் கூறியுள்ளார். பசிம வழி சாலை திட்டத்திலே மக்களை திசை திருப்பி தூண்டி விடுபவர்கள் தேச துரோகிகள் என்று அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை குறுக்குப்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பாண்டியராஜன் இவ்வாறு கூறினார். காவிரி மேலாண்மை ஆணையம் விரைவில் செயல்பட வேண்டும் என கமலஹாசன் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தை விரைவில் அமைத்து அது செயல்பட வேண்டும் என்பதே அனைவர் விருப்பம் என மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரை சந்தித்த அவர் தமக்கான அரசியல் பாதை எது என்பதை தாமே முடிவு செய்ததாகவும் குறிப்பிட்டார். விஜய்க்கு எதிரான அன்புமணி ட்விட்டர் பதிலளித்துள்ளார். நடிகர் விஜய் இனிமேல் புகைப்பிடிக்கும் காட்சிகள் நடிக்க மாட்டேன் என அறிவித்துவிட்டு புதிய படத்தின் போஸ்டரில் புகைப்பிடிப்பது போன்ற நடித்திருப்பது அவமானம் என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த காட்சியில் புகைப்பிடிப்பது போன்ற நடிகர் விஜய் நடிப்பதற்கு அப்போது மத்திய சுகாதாரத்துறை அமந்திரியாக இருந்த அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். புகைப்பிடிக்கும் காட்சிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த காட்சியில் புகைப்பிடிப்பது போன்ற நடிகர் விஜய் நடிப்பதற்கு அப்போது மத்திய சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்த அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளா எல்லையில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து வனப்பகுதியில் தீவிர கண்காணிப்பு. கேரளா வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து கோவை மாவட்டம் சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆணைக்கட்டி மாங்காரி பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளில் இருசக்கர வாகனங்கள் பேருந்துகள் அனைத்தும் தவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. சுந்தரி என்ற பெண் மாவோயிஸ்ட் உடல்நிலை சரியில்லாததால் கடந்த 3 நாட்களாக கோவையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கோவை நகருக்குள்ளும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நீதித்துறையை சேர்ந்தவர்களை நீதித்துறை மீது விமர்சிப்பது நீதித்துறையின் தற்கொலைக்கு வழிவகுக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதித்துறையைச் சேர்ந்தவர்களே நீதிபதிகள் விமர்சிப்பதை தடுக்காவிட்டால் நீதித்துறை தற்கொலைக்கு வழிவகுக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் மாறுபட்ட தீர்ப்புகளை விமர்சித்து தங்கன் தமிழ்ச்செல்வன் பேட்டியளித்ததாகவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு ஏற்க கோரியும் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இது தொடர்பாக நீதிபதி கிருபாகரிடம் முறையீடு செய்த அவர் விமர்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க குழு அமைக்க கூறினார். தங்கம் தமிழ்ச்செல்வன் பேட்டி, தொலைக்காட்சி விவாதம், நேர்காணல், சிடி ஆதாரங்களை அவர் வழங்கினார். மழைநீர் சேகரிப்பு மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை, எஸ்பி வேலுமணி அறிவிப்பு. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் சிட்டி எனப்படும் சீர்மிகு நகரம் திட்டத்தின் கீழ் 11 நகரங்கள் தெளிவான நிலையில் சென்னை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 6 நகரங்களில் மேம்பாலங்களை அமைப்பது, சாலைகள் போடுவது உள்ளிட்ட சீர்மிகு நகர திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சென்னை சிந்தாரப்பேட்டையில் உள்ள குடிநீர் வணிக வாரிய அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஸ்மார்ட் திட்ட பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் ஸ்மார்ட் சிட்டி பட்டியலில் திண்டுக்கல் நகரத்தையும் சேர்க்க மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்ததாகவும் தெரிவித்தார். தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த விஷால். குறைந்த செலவில் தயாரித்து வெளியிடப்பட்ட தரமான தமிழ் திரைப்படங்களுக்கு மானியம் வழங்கும் வகையில் 10 தயாரிப்பாளர்களுக்கு சுமார் 7 லட்சத்துக்கான காசோலைகள் நேற்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். இதற்கு நடிகர் விஷால் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விஷால் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், குறைந்த முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட சமூக கருத்துகள் திரைப்படங்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ₹7 லட்சம் மானியம் வழங்கி அவர்களை கௌரவப்படுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களுக்கும், அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் பேனர்கள் அனுமதி உயர் நீதிமன்றம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் பேனர்கள் அனுமதிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் எத்ராஜ் சாலையில் பாமக சார்பில் சட்டவிரோதமாக பேனர் வைத்தவர்கள் மீது
நடவடிக்கை எடுக்காத காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது டிராபிக் ராமசாமி அளித்த மனுவை பரிசீலித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.